வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது நான் உங்கள் தர்ணை, நீங்கள் பார்த்துருக்கிற ஸ்பார்க்கி தர்ணை யூடியூப் சேனல். அதாவது நம்ம இந்த வீடியோட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 பேட்டாஸ் வாங்கியிருக்கேன் கைஸ். அந்த பேட்டா வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். அந்த ஃபிஷ் டேங்க்கு கீழே இதையும் வச்சுருக்கோம் கைஸ். அந்த ஃபிஷ் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷார்க்கும் நான் வந்து அந்த 20 கப்பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஒரு தொட்டியில் போட்டிருப்பேன் கைஸ். அந்த தொட்டியில் வந்து போட்டு அந்த தொட்டியில் வந்து ஷார்க் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் கைஸ். அந்த தொட்டியில் 2 ஷார்க்குமே, நம்மளோட 2 ஷார்க்குமே அதில் வச்சு இறந்துருச்சு கைஸ். அது என்ன காரணம்னு தெரில கைஸ், அது வந்து இறந்துருச்சு. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு அடுத்து தான் இப்போ 20 கப்பீஸ் போட்டோம். இப்போ வந்து இதில் ஷார்க் இல்லை, பெரிய தொட்டியில் வந்து பாருங்களேன். இப்போ இதில் வந்து ஷார்க் இல்லை கைஸ், தெரியுதா உங்களுக்கு? இப்போ லைட்டாக ஃபோட்ஸ் வந்துச்சு. அங்கே முதல்ல அந்த கோயும் கோல்டு ஃபிஷ்ஷும் அந்த பலன் கோல்டும் தான், எஸ்கே கோல்டும் தான் இருக்குது பாருங்கள். ஃபில்டர் போட்டிருக்கோம். இப்போ வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபுட்டு இருக்குது கைஸ் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ் நம்மளோட இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து மே 9 பர்த்டே கைஸ். பர்த்டே வந்து சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், அது வந்து ரொம்பவே நல்லா போச்சு. பர்த்டேக்கு வந்து எனக்கு 2 கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு மினி லாக் அந்த மாதிரி தான் பாருங்கள் கைஸ், பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் கைஸ், அந்த ஸ்டாண்டாக வச்சுக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கைஸ். இதை வந்து இப்போ அப்படியே கவுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வந்து அது ட்ராப் ட்ராப்பாக வருது கைஸ். அங்கே வந்து ஒரு இது மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு ட்ராப் உலகையில் இதில் வந்து சும்மா சின்னதாக ஒரு தெரியுதா கைஸ் உங்களுக்கு, சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு ட்ராப்ஸ் உலகையிலையும் அதில் அது அப்படியே சுற்றுது, அந்த ட்ராப் கேரி பண்ணி கீழே வந்து விழுந்துருது. அப்புறம் இதிலேருந்து ஒவ்வொரு ட்ராப்பும் வந்து உழுகுது கைஸ். உங்களுக்கு தெளிவாக அதோடய ஃபர்லாக பார்க்கணுன்னா இவ்வளோ அதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு கிஃப்ட் வந்தது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரின்னு என்னோடய ஃப்ரெண்ட் கொடுத்தது. அவங்க ஃப்ரெண்ட் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹரி வ்ளாகர் அண்ட் ஆல் சேனலோட. அதனால் அப்புறம் இதுதான் நம்மளோட பேட்டாஸ். அதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் காமிச்சிருக்கேன், ஹரீஷ்னு என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தன் கொடுத்தது. இதில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன், இதை வந்து சுற்றி விட்டுறேன். இதில் வந்து குட் லக்னு எழுதியிருக்கேன் சுற்றுறதுல. கொஞ்சம் நல்லா சுற்றணும், அந்த மியூசிக்கோடு வருது. இது பாருங்கள் இதெல்லாம் நல்லா சுற்றுது. இங்கே வந்து நான் ஒரு ஹாட் வீல்ஸ் கார் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் இது ரெண்டும் கைஸ், இந்த ஹாட் வீல்ஸ் கார் வந்து சும்மா எங்கள் வீட்டில் இருந்தால் தான், இந்த ரெண்டும் நம்மளோட கிஃப்ட். அப்புறம் இந்த பேட்டா வந்து எங்கள் அம்மாவோட கிஃப்ட், இந்த பேட்டா வந்து எங்கள் அண்ணனோட கிஃப்ட். கிஃப்ட் இல்லை, அந்த அந்த கடையில் வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க கைஸ், இது வந்து நம்ம பேட்டா அழகாக சுற்றிட்டுருக்கு. சரி கைஸ், இந்த க்ரீன் கலர் பேட்டா வந்து எங்கள் அண்ணனோட கிஃப்ட் கைஸ். இது வந்து இந்த தொட்டி வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் வந்து நடுவில் ஒரு ஷீட் மாதிரி இந்த ஃபைல் ஷீட்டு போகணும், அதை வந்து நான் வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அடுத்து இப்போ நம்ம பேட்டா செட்டப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டப் பார்த்துடலாம் பாருங்கள் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட்டுக்கு வந்து ஒரு ரெட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து அந்த கிழிஞ்சு கேப் இருக்கும்ல, அந்த கேப்புக்கு வந்து சும்மா சின்னதாக ஒரு ஸ்கேல் இப்படி போட்டு வச்சுட்டேன், கொஞ்சம் கேப் வச்சு. இந்த இடத்துல தான் கைஸ் தெரியுதா உங்களுக்கு? இருங்க அவங்க தெளிவெடுத்து இங்கே வெளியெடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ணதை வந்து நான் நடுவில் சென்டரில் வச்சுட்டேன் கைஸ். டேங்க் சென்டரில் வச்சு மடக்கி வச்சுட்டேன், ரெண்டு பேட்டாவும் இருக்குது கைஸ் அதில் தான் பாருங்கள். இது நம்ம ரெண்டு பேட்டாவுமே வந்து இந்த பேட்டா ரெண்டுமே ட்ரெயின் கைஸ். இது வந்து ஃபுட்டு இப்போ நான் வந்து போட்டேன்னா ஜம்ப் பண்ணி பிடிக்கும் பாருங்கள். இதுவும் கைஸ் இது வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது, ஆனால் கொஞ்சம் எவ்வளவோ சின்னதாகவே கொடுத்தாங்க. ஓ மை காட், இது வந்து அப்பப்போ இந்த கேமரா லைட் இது கைஸ் பாருங்கள். இதான் நம்மளோட ரெண்டு பேட்டாஸ், ஒன்று வந்து ரெண்டுமே நல்லா ஆக்டிவாகவே இருக்குது, ஒன்று வந்து ரெட் கலர்லேயும் பிளாக் கொஞ்சம் ப்ளூ ஆட் ஆயிருக்கு. மூணு ரெண்டுமே
ரெண்டுமே ட்ரிபிள் கலர் கைஸ், ஸ்ட்ரைக் கலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ரெட்டு, ஃபேஸ் பாடி ஃபுல்லாக ரெட்டு, பாடியிலையுமே கடைசியில் வந்து லைட்டாக க்ரீன் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அந்த ஓரத்தில் மட்டும், பாடி முடிகிற இடத்துல மட்டும் கீழே க்ரீன் கலர் வந்துருக்கு, ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக் கைஸ். அப்புறம் ரெட்டு க்ரீன், பிளாக்கு ரெட்டு க்ரீன் கைஸ். இதில் வந்து பிளாக் ரெட் ப்ளூ, ப்ளூ வந்து இந்த அந்த அந்த பாடி வந்து முடிகிறத்துல வந்துருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்டா, இது வந்து கொஞ்சம் நார்மலான பெட்டா கைஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரெண்டும் எடுத்து விட போகிறேன், நீங்கள் இதே பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. இது அந்த க்ரீன் கலர் பெட்டா தாங்க, ரெட் கலர் பெட்டாவை அடிக்கும், நான் அடிக்காது, அடிக்கையில் நான் எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து விட போகிறேன், பாருங்கள் அப்படியே வச்சுக்கிறேன் ஸ்டேபிளாக, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணியாச்சு கைஸ். பாருங்கள் ரெண்டு பேட்டாமே ரொம்ப ஒரு, பாருங்கள் எப்படி அதோடய டெய்லை வந்து அது விரிக்குது பாருங்கள். அந்த அந்த பியர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பியர்டை வந்து ரெண்டுமே நல்லா விரிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த இதுக்கெலாம் ரெண்டுமே பாருங்கள் எப்படி விரிச்சிக்கிட்டு நிற்கிதுன்னு பாருங்கள். பியர்டு வந்து ஃபுல்லாக விரிச்சிருக்கு கைஸ். இந்த பேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பியர்டு எப்பவுமே இந்த பேட்டை வெடுத்தா பாருங்கள் விரிக்குது பாருங்கள். இதான் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் நேராக பார்க்குது பாருங்கள். வால் வந்து அது சூப்பராக வந்துடும் கைஸ் ரெண்டுக்குமே. அப்படியே அந்த வெறிக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கைஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் கைஸ், இனி அந்த ப்ளூ பெட்டாக பயந்துக்கும் பாருங்கள் கைஸ். நான் வந்து இதுக்கு போய் ஒரு ஃபீமேல் வாங்கணும், அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணணும் கைஸ். இங்கே பாருங்கள் இது வந்தாங்க கைஸ் நல்லா அடிப்போம். ஏன்னா கொஞ்சம் பெருசு இந்த மீன் வந்து, ப்ளூ வந்து கொஞ்சம் சின்னது, அதனால கொஞ்சம் பயந்துக்கும் பாருங்கள். இது எவ்வளோ பெருசு இருக்குது, அது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த ப்ளூ பாருங்கள், அது வந்து ரொம்பவே ஈகராக இருக்குது பாருங்கள் கைஸ். நான் வந்து கப்பி சூட்டு தான் ட்ரைனிங் பண்ணேன், அடுத்து மிரர் ட்ரைனிங் பண்ணேன், அடுத்து ஜம்ப் ட்ரைனிங் பண்ணேன், மாற்றி மாற்றி ட்ரைனிங் பண்ணேன். பாருங்கள் கைஸ் அடிக்கலாம் இல்லை. சரி ஓகே கைஸ், வந்து அடுத்து நான் உனக்கு கண்டினியூ பண்ணுறேன். வந்து ஃபஸ்ட்டு தடுப்பு வச்சிடலாம், சும்மா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம். ஓகே தடுப்பு இஸ் கோயிங் டு ஆன். ஓகே ரைட் கைஸ், இது பார்த்தீங்கன்னா கைஸ். அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் காமிக்கணும் கைஸ், இது வந்து அப்படியே கலர் மாற்றிடும் கைஸ். பாருங்கள் கலர் எப்படி மாறிச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து வீடியோ கடைசி இங்கே பாருங்கள், இந்த கலர் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. பாடிலாம் பாருங்கள் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் வந்துருச்சு பாருங்கள், என்னமோ ஒரு ஆற்றுல பிடிச்சிட்டு வந்த மீன் மாதிரி இருக்குது. அதுக்கும் அதுக்கு பாருங்கள், அதுக்கு வந்து நார்மலாகவே இருக்கும், ஏன்னா அது பயக்கலை, பயந்துச்சுன்னா பேட்டா இப்படி வந்துடும் கைஸ். பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் கலர் அப்படியே மாறிடும் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஒரு இதாக மாறிடுச்சு பாருங்கள். பேட்டா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரில கைஸ், அப்படி இருக்குது, பயந்துக்குச்சுன்னா அப்படி ஆயிரும். ஆனால் மற்றபடி ராயல் கலராக சூப்பராக இருக்கும் இது ரெண்டுமே. இன்னும் பாருங்கள் ரெண்டுமே வந்து பபிள் நெஸ்லாம் ஒழுங்காக கட்டுது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு 2 weeks கட்டினோம். இது வந்து இப்போ நல்லா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து அன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சிருச்சு பபிள் நெஸ்ட் வந்து. பாருங்கள் கைஸ் பாருங்கள், இந்த கலர்லாம் சைடில் மேலெலாம் ப்ளூ வருது பாருங்கள், அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கைஸ். உங்களுக்கு தெரியுதா மேலெலாம் இந்த மேலெலாம் அந்த ப்ளூ இருக்குது பாருங்கள், மேலே அந்த ப்ளூ தெரியுதா, அப்படியே மாறிடும். நம்ம வீடியோ எடுத்து முடிக்கல காமிக்கிறேன் பாருங்கள். சரி ஓகே கைஸ், கொட்டுற போலாம். சரி ஓகே அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அதாவது இந்த வாரத்தோட வீடியோ இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஸ்பார்க்கி தரணித் சேனல் பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா, நான் அதுவும் நம்ம எஸ்டி ஃபேமிலி பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா, வளரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வியூஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்போ தான் நம்ம தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தே சேருங்க கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் பட்டன் டிங் அடிச்சுடுங்க கைஸ். சரி ஓகே, உங்களோட நல்ல வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இப்போ இன்னொரு வீடியோ நான் என்ன போட்டிருப்பேன், அந்த கேஎஃப்சி அடுத்த வீடியோ நான் என்ன சொல்லிடுறேன் இப்போ சொல்லிடுறேன் கைஸ். அந்த வீடியோ இப்போ ரெடியாக இருக்குது, அதுக்கு முன்னே இந்த வீடியோ போட்டுருந்தான் தான் பார்த்தேன். ஸோ தட் கைஸ் அடுத்த வீடியோ என்னென்னா கேஎஃப்சியில் போய் நாங்கள் சாப்பிட்ற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் கைஸ். ஓகே கேஎஃப்சி வ்ளாக் வரும். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பயம் பண்ணுவோம், நான் வீடு சந்திக்கிறேன். ஓ மறந்துட்டேன் ஃபிஷ் காமிக்கணும். இப்போ அதோடய கலர் பாருங்கள், இருங்க கொஞ்சம். இப்போ பாருங்கள் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கா இல்லையான்னு.
பாருங்க கைஸ், அதான் கைஸ் பேட்டா வந்து கலர் மாத்திர திறமை உள்ளது கைஸ். சரி ஓகே கைஸ், பை. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பை. சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ கேஎஃப்சி ப்ளாக் வரும் கைஸ். பை.